வணக்கம், வெல்கம் டு மாம்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி ஆடி கிருத்திகை பூஜை வீட்டில் கும்பிட்றதுக்காக நேற்று ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே வீடெல்லாம் துடைச்சிட்டு விளக்கு சாமான்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஜனனிக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நேரம் அவளோட டைம் ஸ்பெண்ட் வேண்டியிருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் ஒரு 5 o'clock தான் எழுந்தேன். எழுந்த உடனே குளிச்சுட்டு சமையல் கட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் சமைக்கிறதுக்கு ஊற வைக்கணுமோ எல்லாத்தையும் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவங்க படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ குளிச்சுட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே சாப்பாடு வேலையெல்லாம் ரெடி பண்ணிட்டா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே சாமி கும்பிட்டுணுன்னு பிளானோடு இருக்கேன். போன முறை ஆடி வெள்ளி பூஜை பண்ணும்போது இப்படி தான் காலையில் ஏற்பாடு பண்ணிட்டேன். குலதெய்வமும் விநாயகரும் கும்பிடணுன்னு குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புற நேரம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அவசர அவசரமாக குழந்தைங்க சாப்பிடாம கூட சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால் இந்த தடவை அப்படி ஆகக்கூடாது, குழந்தைங்க உட்காந்து நிதானமாக சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கணும்னு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் நேற்று தான் ஆடி கிருத்திகையை கும்பிட சொன்னாங்க, பட் நேற்று நான் கும்பிட முடியாத சூழல், அதனால் இன்றைக்கி தான் நான் கும்பிடாத மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி எனக்கு இன்றைக்கி கும்பிட்றது ரொம்ப சந்தோஷம், பிகாஸ் ஆடி செவ்வாய் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள், அம்மனுக்கு உகந்த நாள். ஆடி கிருத்திகை முருகப்பெருமானை கும்பிடுற நாள். ஆடி மாதத்தில் பெண் தெய்வ வழிபாடு தான் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, ஆடி பெருக்கு, ஆடிப்பூரம், ஆடி அமாவாசை, வரலட்சுமி விரதம், இது மாதிரி அம்மனுக்கு கூழ் ஊத்துறது, இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு, இதெல்லாமே பெண் தெய்வங்களை தான் முன்னாடி நிறுத்தி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சிவன் பார்வதியிலிருந்து தோன்றின சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து தோன்றினா சொல்லக்கூடிய முருகர் பெருமானையும் சிறப்பாக ஆடி கிருத்திகையில் கும்பிட்றோம். சிவபெருமானுடைய நெற்றுக்கண்ணிலேருந்து வந்ததுனால அவரை சிவபெருமானுடைய ஒரு அம்சமாகவும், பராசக்தியோட மொத்த சக்தியையும் கொண்டிருக்கிறதுனால அவரை சக்தியோட அம்சமாகவும், அவர் கையில் இருக்க வேல் வந்து அன்னை சக்தியோட கையிலேருந்து வாங்கப்பட்டதுனால அந்த ஞானவேல் வந்து ரொம்ப சிறப்பானதாகவும், இவர் வந்து குண்டல் மேலே இருக்கிறதுனால திருமாலோட அம்சமாகவும், தந்தைக்கே பிரணவ மந்திரத்தோட பொருள் சொன்னதுனால விநாயகரோட வடிவமாகவும் இருக்கிறதுனால முருகர் பெருமானை வணங்கினா எல்லா தெய்வங்களையும் வணங்கின அருள் நம்மளுக்கு கிடைக்கும். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட இந்த தீப்பொறிகள்லாம் வந்து 1000 இதழ் கொண்ட தாமரை மலர் மேலே விழுந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்து வருது. இந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை கார்த்திகை பெண்கள் ஏற்றுக்கிறாங்க. முருகர் பெருமானை தாயாக இருந்து காத்து வளர்த்து எடுத்ததுனால இந்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்துகிற விதமாக நாம் கார்த்திகை நட்சத்திரத்தை முருகருக்கு உகந்த நட்சத்திரமாக கொண்டாடிட்டு வரோம். எப்பொழுதுமே தன்னை உயர்த்தி பேசுறதை விட தன் தாயை உயர்த்தி பேசினா எந்த பிள்ளைக்குமே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆடி கிருத்திகை அன்னைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கிருத்திகை அன்னைக்கும் நம்ம முருகர் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு கார்த்திகை பெண்களை மனசார நினச்சி வழிபாடு பண்ணுறது முருகர் பெருமானுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும். அந்த கந்தன் நமக்கு எல்லா அருள்களையும் கொடுப்பார், எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுப்பார். இதில் முக்கியமாக தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை இதெல்லாம் வரும். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த மாதம், அந்த அம்மனுக்கு உகந்த மாதத்தில் முருகர் பெருமானையும் கும்பிட்றதுன்றது ரொம்ப விசேஷமானது. வீட்டில் சாமி சிலைகளுக்கெல்லாம் பூஜை பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, அதனால் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டேன். இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்கணும், ஏன்னா நானும் ஆஃபீஸ் போனோம், குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போனோம், அவங்க இருக்க டைம்லேயே பண்ணுன்றதுக்காக தான் இந்த பிளானு. பால் அபிஷேகமும் பூஜைக்கு அபிஷேக பொடின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அபிஷேக பொடியும் மஞ்சளும் பன்னீரும் கலந்து தான் இன்னொரு அபிஷேகமும் பண்ணலான்ட்ருக்கேன். அடுத்து தண்ணியில் அபிஷேகம் பண்ணிடுவேன். ஆடி கிருத்திகை மட்டும் இல்லை, எல்லா கிருத்திகை நாட்கள்லையும் முக்கியமாக முருகர் பெருமானை வழிபடக்கூடிய நாட்கள்லையும் முருகர் பெருமானை வழிபடுறது மூலமாக நமக்கு கிரகதோஷம், நாகதோஷம், திருமண தடை ஏதாவது இருந்தால் அது நீங்கிடும். குழந்தை இல்லாதவங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் தான் நிறைய கிடைக்கும் சொல்லுவாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும். நமக்கு சரியான வீடு அமையல, வீடு தேடிட்டுருக்கோம், சொந்த வீடு விடுங்க, அது வந்து சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு எவருக்கு பாக்கியம் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும், அதுவுமே வந்து முருகர் பெருமானை நம்பி விரதம் இருந்தால் கட்டாயமாக கிடைக்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம் என்ன போல் அப்படின்னா, நம்ம வாடகைக்கு போகிற வீடு நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காமல் நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினச்சி முருகரை வழிபாடு பண்ணிட்டு போய் நம்ம வீடு பார்த்தோம்னாலும் நல்ல வீடாக நம்மளுக்கு அமையும். அதே மாதிரி நில பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் அதெல்லாம் சரியாகும். இந்த வயசினர் மட்டும்தான் வந்து முருகர் பெருமானை வழிபாடு பண்ணணும், பெண்கள் தான் ஆண்கள் தான் அப்படி எந்த வரைமுறையும் கிடையாது, எல்லா வயதினருமே முருகர் பெருமானை வழிபாடு பண்ணலாம்.
முருகருக்கு விசேஷமாக ஷட்கோண கோலம் வரைஞ்சி அதில் சரவண பவன் எழுதி நடுவில் ஓம் எழுதி அதுக்கு நடுவில் முருகர் பெருமான் சிலையை வச்சுட்டு ஆறு பக்கமும் நெய் தீபம் ஏற்றி வச்சு அரளி மலர் போட்டு தான் இன்றைக்கி நான் பூஜை பண்ண போகிறேன். இப்படி கார்த்திகை நட்சத்திரம் வர நாளில் ஷட்கோண கோலம் போட்டு அதில் சரவண பவன் எழுதிட்டு அதுக்கு மேலே மலர்கள், சிகப்பு நிற மலர்கள், ஒன்று சிகப்பு கலர் ரோஜா கலர் இருக்கலாம், இல்லாட்டி அரளிப்பூ இருக்கலாம் ரெட் கலரில், இந்த மாதிரி பூக்களை போட்டு சாமிக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணும்போது ரொம்ப நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம ஆடம்பரமாக எந்த பலகாரமும் பண்ணலை அப்படின்னா கூட கொஞ்சமாக தேனும் திணைமாவும் வைக்கலாம், அப்படி இல்லாட்டி பாயசம் ஏதாவது செஞ்சு வைக்கலாம், அதுவும் இல்லாட்டி பஞ்சாமிரதம் மாதிரி பழங்களை போட்டு வெல்லம் போட்டு நம்ம எடுத்து வைக்கலாம். நான் வீட்டிலேருந்து வழிபாடு பண்ண முடியாமல் வேலைக்கெல்லாம் போகிற மாதிரி நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பால் காய்ச்சி அதில் வெல்லம் போட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு சாமிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு படைச்சிருவேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாமிக்கு பிரசாதமாக பண்ணியிருக்கிறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு தொக்கு பண்ணி வச்சுருக்கேன், இன்றைக்கி அப்பளம்லாம் எதுவும் பொரிக்கலை, உளுந்து போட்டு வடை பண்ணி வச்சுருக்கேன். முருகருக்கு ரொம்ப விசேஷமானது தினை அரிசி இல்லையா, அதனால் இன்றைக்கி தினை அரிசி போட்டு பாயசம் பண்ணியிருக்கேன். அந்த பாயசத்துலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து விட்டுட்டேன். இன்றைக்கி சாமிக்கு பூ போட்டதை பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூ தான் போட்டிருக்கேன். அதோட இன்றைக்கி தவணமும் மருவும் சேர்த்து கட்டியிருக்கேன், நல்ல வாசனையாக இருக்கும். இன்றைக்கி படையலுக்கு சிகப்பு கலரில் இருக்கணுன்றதுனால மாதுளம் பழங்களும் உதிர்த்து வச்சுருக்கோம். தவணம் எப்போவுமே சாமிக்கு போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும், அதனால் கட்டாயமாக வந்து தவணம் சேர்த்துக்கிறது. ஷட்கோண கோலம் போட்டு நெய் விளக்கு ஏற்றி முருகருக்கு அரளி மலர் போட்டு வச்சுருக்கேன். எல்லா சாமிங்களுக்கும் பூ போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். விளக்கு ஏற்றி படையல் போட்டாச்சு, இனிமேல் கற்பூரம் காட்ட வேண்டியது தான். குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடித்தாச்சு, இனி கற்பூரம் காட்டி சாமி கும்பிடணும். ஓம் சரவண பவ, 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 ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை, ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை, ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை. வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை, வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை, வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை. நாங்கள் எப்போவுமே வருஷ வருஷம் ஆடிப்பூரத்தன்னைக்கு திருத்தணிக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மாதிரி இந்த வருஷமும் போகணும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஹீத்தனாவுக்கு மிட்டம் டெஸ்ட் இருக்குது, அதனால் எப்படி போகிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது. டெஸ்ட்டு எழுதி முடித்ததும் ஸ்கூலில் பர்மிஷன் கேட்டு அப்படியே கையோட கூட்டிகிட்டு போயிட்டு வரா மாதிரி இருந்தால் தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆடி கிருத்திகைக்கு எல்லா முருகர் கோயில்கள்லையுமே ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும், அதுலேயும் முக்கியமாக திருத்தணி முருகர் பெருமான் கோயிலில் எங்கெங்கேயோ இருந்து பக்தர்கள் வருவாங்க, வந்து அவங்க முருகர் பெருமானுக்கு விரதம் வந்து என்ன மாதிரி வேண்டுதல் வச்சுருக்காங்களோ, பால் குடம் எடுக்கிறது, காவடி தூக்கிறது, வேல் வந்து போட்டுக்கிறது, நாக்கில் வேல் போட்டுக்கிறது, அப்புறம் வந்து உடம்பு முழுக்க வேல் குத்திக்கிட்டு வர்றது, முடி காணிக்க செலுத்துறது, இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் பண்ணுவாங்க. கிருத்திகை நாளில் சாமிக்கு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ், சண்முக கவசம், கந்த குரு கவசம், வேல் மாறல், இந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம வந்து பாடல் பாடி பாராயணம் பண்ணலாம், ரொம்ப நல்லது. அதெல்லாம் வந்து பழக்கமில்லை சொல்ல தெரியல அப்படின்னாலும் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி முருகா முருகான்னு அவரோட நாமத்தையே சொல்லிட்டுருக்கலாம். மாதம் மாதம் வர்ற கிருத்திகை எல்லாராலையும் கும்பிட முடியுமான்னு தெரியாது. அதில் முக்கியமாக வந்து மூணு கிருத்திகை இருக்கு இல்லையா, ஒன்று கார்த்திகை தீப வழிபாடு, இன்னொன்று தை கிருத்திகை, இன்னொன்று ஆடி கிருத்திகை. மாத கிருத்திகையை வழிபாடு பண்ண முடியாதவங்க இந்த மூணு கிருத்திகையை கட்டாயம் வந்து முருகர் பெருமான வழிபாடு பண்ணிட்டு வந்தால் அது ரொம்ப நல்லது. இந்த மூணு கிருத்திகை வந்து முக்கோடி கிருத்திகைன்னு சொல்லுவாங்க. நான் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே சாமிக்கு தீபாரத்தனை காட்டியாச்சு, ஹீத்னா ஜனனியும் காட்டிட்டாங்க, ஸ்கூலுக்கு கிளம்புற டைமும் ஆயிடுச்சு. சாமிக்கு படையெல்லாம் வந்து நைவேத்தியம் பண்ணிட்டு இயர்வை பண்ணுறதுக்கு நீரும் மாற்றியாச்சு, அப்புறம் குழந்தைங்களுக்கு நெத்தியில் திருநூறெல்லாம் வச்சு விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம். போன முறை மாதிரி இல்லாமல் இந்த முறை கொஞ்சம் நிதானமாக குழந்தைங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவும் பண்ணலை, சாமி கும்பிட்ட இந்த படையல் சாதத்தையே தான் வந்து குழந்தைங்களுக்கு காலையில் சாப்பாடுக்கும் கொடுத்துட்டு மதியம் லஞ்சுக்கும் பேக் பண்ணலான்னு இருக்கோம். நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு பர்மிஷன் எடுத்துட்டேன், ஸோ 11:30 நான் ஆஃபீஸ் ரீச் ஆனால் போதும் எனக்கு சரியாக இருக்கும். அதுக்குள்ளே சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கேன்.
ஆடி கிருத்திகை குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்களோட படிப்பு நல்லா இருக்கணும், வீட்டில் வருமானம் நல்லபடியாக இருக்கணும்னு முருகர் பெருமானை வேண்டி சாமி கும்பிட்டாச்சு. நீங்களும் இந்த வீடியோ மூலமாக சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கும் அந்த பலன்கள்லாம் கிடைக்க முருகர்கிட்ட மனதார வேண்டிக்கிறேன். ஆஃப்டர் லாங் டைம் வீட்டில் ஒரு நல்ல பூஜை பண்ண மன திருப்தி இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரத்துலேயே உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நன்றி. பாய்.